இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி கள நிலவரம் என்ன பாத்திரலாமா? சிவகங்கை, காரைக்குடி, மானாமதுரை, திருமயம், திருப்பத்தூர், ஆலங்குடி, இந்த 6 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி. இதுவரைக்கும் 8 முறை காங்கிரஸ் இந்த தொகுதியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 2 முறை திமுக, 2 முறை அதிமுக, 2 முறை தமிழ் மாநில காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாலுமே இது வந்து ப சிதம்பரம் தான் நிறைய முறை அந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக ப சிதம்பரமும் அவரோட குடும்பமும் தான் இந்த தொகுதியை வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. இப்ப இந்த தொகுதியில 4 முனை போட்டி வந்து நிலவுதுன்னு சொல்லலாம். திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் சார்பாக கார்த்திக் சிதம்பரம் மீண்டும் இந்த தொகுதியில் வந்து போட்டிடுறாரு. அதிமுக சார்பாக சேவியர் தாஸ் வந்து போட்டிடுறாங்க. அதே மாதிரி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அதனுடைய தலைவர் தேவநாதன் யாதவ் அவர் வந்து போட்டி போடுறாரு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எழிலரசி வந்து போட்டு போடுறாங்க. 4 முனை போட்டியா பார்த்தா கூட மிக கடுமையான போட்டி வந்து சேவியர் தாசுக்கும் கார்த்திக் சிதம்பரம் தான் இருக்கு. சாவடியில போன உடனே யாருக்கு இஷ்டமா அங்க போட்டுட்டு வர வேண்டியதே, கட்டளாதே வரும். பிஜேபி கண்டிப்பா கார்த்திக் சிதம்பரம் ஜெயிப்பாரு. கை சின்ன வந்து ஜெயிக்கும். சிவகங்களை நாங்க வந்து கூட்டணி வந்து பா சிதம்பரம் தான், அது வந்து மாற்று கருத்து இல்ல. கார்த்திக் சிதம்பரம் ஜெயிப்பாரு. ஆமா ஆமா, மோடி ஐயாதே வரணும். உங்க ஆதரவு யாருக்கு? எங்க ஆதரவு டிஎம்கே தான் நாங்க போடுவோம். வேட்பாளர் சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம். நம்ம எப்பவுமே ரெட்டல, இப்ப திமுக பக்க திமுக ரெட்டல, சேவியரனுக்கு தான் ஓட்டு. நாங்க வந்து மோடி மோடி ஆதரவு. சீமான் அவங்க மாதிரி வந்தானா ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன். பிஜேபி வேட்பாளர் தான் ஜெயிப்பார், அவருக்கு தான். இதுல பிஜேபி ஜெயிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு தேவநாதனுக்கு. நாங்க ஏடிஎம் கருமன் நினைக்கிறேன். சிவகங்கையில யாரு ஜெயிப்பாங்கன்னா நம்ம சீமான் அண்ணன் தான். எப்பயுமே சீமான் ஜெயிப்பாரு. மோடி தான் இந்த தடவை பிரதமர் ஆகணும்னு நினைக்கிறேன். முதல்ல நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எழிலரசியை பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி 40 இடங்களையும் வந்து போட்டி போடுறாங்க. தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களையும் தனித்து வந்து களம் காண்றாங்க. 20 பெண் வேட்பாளர், 20 ஆண் வேட்பாளர். அதுல முதல் முதல் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்னு பாக்குறப்ப எழிலரசி தான். சிவகங்கை தான் சீமானுக்கு வந்து சொந்த மாவட்டம், இளையங்குடி தான் அவருடைய ஊரு. அதனால சிவகங்கையில வெயிட்டு காட்டணும்னு நினைக்கிறாரு சீமான். நம்ம கிட்டத்தட்ட சீமான் கட்சி ஜெயிப்பாங்களோ தப்பா எல்லாருக்குமே தெரியும். ஆனா கூட தமிழ்நாட்டுல அதிகபட்ச வாக்குகளை சிவகங்கையில வாங்கணும்னு சொல்லிட்டு எழிலரசி மும்முரமா பல இடங்களும் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. முக்கியமா முதல் தலைமுறை வாக்காளரை குறி வச்சு அவங்க வந்து பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இதுதான் எழிலரசி. நிறைய பேர் நம்ம பேசின வரைக்கும் எழிலரசிக்கு பேர் தெரியலன்னா கூட நாம் தமிழருக்கு நாங்க வாக்களிப்போம், சீமானுக்கு ஓட்டு போடுவோம், மைக்குக்கு வாக்களிப்போங்கிற மாதிரி குரல்கள்லாம் அங்க தொகுதி முழுக்க நம்மளால கேட்க முடிஞ்சது. நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி. அவர் சீமான் தான். நான் தமிழருக்கு தான் போடுவோம். நாம் தமிழர் கட்சி சீமான். நாம் தமிழர் வேட்பாளர் பேர் என்ன? அதெல்லாம் தெரியாது. எழிலரசி சிவகங்கை மாவட்டம். இன்னொன்னு, சிவகங்கை வந்து சீமான் சொந்த மாவட்டம்னால அங்க வந்து அவருடைய தொண்டர்கள் வந்து ரொம்ப தீவிரமா களப்பணி ஆட்டி அவங்களும் நாங்களும் களத்துல இருக்குங்கிற மாதிரி தொடர்ந்து அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பிஜேபி கூட்டணி சார்பாக போட்டியிடுற தேவநாதன் யாதவ். யாதவ் அவருக்கு இந்த தொகுதிக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இல்லை. இருந்தா கூட சென்னையில இருந்து வந்து கிளம்ப பண்றாரு. வந்தப்பே அவருடைய பேனாலாம் தொலைஞ்சு போய் ஒரு சென்டிமெண்டா கொஞ்சம் பேடா ஃபீல் பண்ணா கூட அவரும் தீவிரமா இங்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காரு. முக்கியமா தினகரனுடைய ஆதரவு இந்த தொகுதியில் இருக்கும், அதே மாதிரி ஓபிஎஸ் உடைய ஆதரவு இந்த தொகுதியில் இருக்கும்.
அதெல்லாம் நம்ம வாக்குல அறுவடையா பண்ணலாம். இன்னொன்று, காங்கிரஸில் பல வருடங்களாக அந்த மக்கள் இருக்கிறதுனால திருப்தியான வாக்குகளும் நமக்கு மனைமாற்றம் செய்யலாம். மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வரும்னு ஆசைப்படுறவங்க பல பேர் இருப்பாங்க, அவங்களோட வாக்குகளும் நமக்கு வந்து விழுகும்னு சொல்லிட்டு தேவநாதன் யாதவ் கடுமையாக அங்கே தொகுதியில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்னென்னா, தேவநாதனுக்கு பிஜேபி சீட்டு கிடைச்சா கூட மேப்பல் சக்தி அப்படிங்கிறவர் வந்து இந்த தொகுதியில் கடந்த 3-4 வருடமாக கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணி வச்சுருந்தார். கிரவுண்ட் பண்ணி வச்சு நமக்கு நிச்சயம் கிடைக்குங்கிற சூழ்நிலை தேவநாதன் யாதவுக்கு வந்து போனது ஒரு கடும் அப்செட்டாக தான் இருக்காராம். அதனால பிஜேபியிலிருந்து இவருக்கு தேவநாதன் யாதவுக்கு கொஞ்சம் கோஆப்ரேஷன் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு ஆரம்பத்தில் சொல்லப்பட்டால் கூட இப்போ கொஞ்சம் மனஸ்தாபம்லாம் போய் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா தகவலாம் வந்து வெளியாகிட்டு இருக்கு. இருந்தால் கூட தேவநாதன் யாதவ் வந்து ஜெயிக்கிறது ஒரு கஷ்டமான சூழல் தான் இருக்கும். சென்னையை சேர்ந்த தேவநாதன் யாதவ்ங்கிறவரை கூட்டணியில் இருந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாய ஓட்டுகள் நம்பி தான் அங்கே வேலை செய்கிறாரு. இருந்தாலும் ரெட்டை தாமரை சின்னத்துக்கும் கடுமையான வேலை பார்த்து ஓட்டு வாங்கலாம் ஜெயிச்சலாம்னு சொல்லி அவரும் தீவிரமான பிரச்சாரத்தைக்கு நிறைய வாக்குறுதி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால 3 போட்டியில் சிவகங்கை மாவட்டம் நல்லா போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து அதிமுகவுடைய வேட்பாளர் சேவியர் தாஸ். இந்த தொகுதிக்கு ஒரு புதுமையான முகம் இருந்தால் கூட காசு செலவு பண்ணுறதுல பயங்கர வல்லவர்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பித்து இப்போ மேலே மேலே வந்து உயர்ந்திருக்காரு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் நல்லா வேலை செய்வாங்களோ அவங்களும் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கு இந்த தொகுதியில் வேட்பாளராக போட்டிடுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு எடப்பாடி பழனிசாமி நன்றின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. முக்கியமாக 40 காலம் வந்து சிவகங்கையில் காங்கிரஸ் தான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, சிவகங்கையுடைய பஸ் ஸ்டாண்டை பாருங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கன்ட்டு வந்து சேவிதாஸ் இறங்கி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு. செலவு பண்ணுறதுல தயக்கமே இல்லாமல் சேவிதாஸ் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவும் நல்லா அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கிற மாவட்ட செயலர் எல்லாருமே அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால அவருடைய கை வந்து கொஞ்சமே ஓங்கி இருக்கு. யாரையும் இப்போ பிஜேபி கொஞ்சம் நல்ல வாய்ப்பு இருக்குது சார், பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். பிஜேபி வேட்பாளர் யார் சிவகங்கையில்? அது நேம் எனக்கு தெரியலை, இருந்தாலும் பிஜேபியில் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. நல்லது செய்யறவங்க ஜெயிப்பாளப்பா, நாங்கள் எப்பயுமே கலைஞர் மையனுக்கு தான் நாங்கள் போடுவோம். அப்பையில இருந்தே இங்கே சிதம்பரம் நிக்கிறதா சொன்னாங்க, கைக்கு தான் நாங்கள் போடுவோம். சிவகங்கையில் தாமரை தாங்க வரணும். தாமரை தாமரை வரணும், அது வந்தால் தான் நல்லா இருக்கும், உலகம் நல்லா இருக்கும், உண்மையிலே வரணும். ஆனால் எனக்குலாம் உதவி பண்ணியிருக்காங்க. அம்மா தான் ஜெயிக்குவேன், ஏடிஎம்க்கு தான் ஜெயிக்குவேன். வீடுக்கு வேட்பாளர் யார்? சேவியர் ராஸ். திமுக ஜெயிக்கணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அவங்க வந்து மாதம் மாதம் 1000 அந்த உதவி தொகை தரனால இப்போ பஸ் வந்து ஃப்ரீயாக வர்றதுனால யார் ஜெயிக்கிறா யார் வைக்கிறா அது ஆண்டவனுக்கு தெரியும். நம்மளுக்கு தெரியல, கடவுள் தான் இருக்கிறாரு ஜெயிக்கிறாரு, நம்ம கையில இருக்குது, தோக்குறது யாரு ஜெயிக்கிறது யாரு, எங்க ஆதரவு யாருக்கு, யாருக்கோ அந்த நேரம் போட வேண்டியது. காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம். போன முறை 2019 வந்து போட்டி போட்டு ஜெயிச்சாங்க. 2014 காங்கிரஸ் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. பாச்சிதம்பரம் 4வது தான் வந்தார். முதலிடம் வந்து செந்தில்நாதன் வந்தார், 2வது இடம் வந்து துரைராஜுக்கு, 3வது இடம் ஹெச்ராஜா கிடச்சிது, 4வது இடம் தான் பாச்சிதம்பரத்துக்கு கிடச்சிருக்கு. இப்போ என்ன 2014 அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் வச்சுருந்தான் அதிமுக இந்த முறை வந்து 2024 அந்த மாதிரி ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு 2014 என்னென்ன மாதிரி கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒர்க்கு அதிமுக அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 2014 என்னென்ன மாதிரி ஒர்க்கு நம்ம பண்ணோமோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரன் இறங்கி வந்து வேற மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. பா சிதம்பரம் எப்பயுமே கொஞ்சம் கெத்தா இருக்குட்டா அப்படியே ஹாய் சொன்னால் கூட தலையெல்லாம் அசையாமல் அந்த மாதிரி தான் பண்ணுவார். ஆனால் இந்த முறை என்னன்னா மகனை ஜெயிக்கிறதுக்காக இருக்கிற நகர செயலாளர் கிளை செயலாளர் எல்லா வீட்டுக்கும் வந்து போய்கிட்டு இருக்காரு. அது வந்து கட்சிக்காரங்க கிட்டே ஒரு புதுசாக பார்க்குறாங்க, இவர் இறங்கி வர மாட்டாங்க, இறங்கியெல்லாம் வந்து பேசுறதா இருப்பா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இன்னொன்று வந்து ஆரம்பத்தில் கார்த்திக் சிதம்பரத்துக்கு இந்த தொகுதியில் சீட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்களே தீர்மானம் நிறைவேற்றினாங்க. சுதர்சன் நாச்சியப்பன் ராமசாமி போட்டவங்க தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமைக்கு அனுப்பிச்சு விட்டாங்க, டெல்லிக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. பட் எதுவுமே வந்து வேலைக்கு ஆகவே கிடையாது. திரும்பவும் சிதம்பரத்தோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி கார்த்திக் சிதம்பரம் இங்கே வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. இங்கே என்னென்னா ரகுபதியாக இருக்கட்டும், அதே மாதிரி மெய்யநாதனாக இருக்கட்டும், அதே மாதிரி பெரிய கருப்பண்ணனாக இருக்கட்டும், 3 பேருமே திமுகவை சேர்ந்தவங்க. கார்த்திக் சிதம்பரத்துக்கு ரொம்ப சின்சியராக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்டங்கள் எல்லாமே மக்கள் நிறைய கேள்விகளாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கார்த்திக் சிதம்பரத்துட்ட. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 7-8 ஆண்டுகளாக மானாமதுரையில் நிழற்குடை இடிஞ்சு போயிருக்கு. அங்கே பிரச்சாரத்துக்கு போனப்போ நிழற்குடை வந்து இடிஞ்சு போயிரு கட்டித்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து
இருக்கிற மக்கள் வந்து சவுண்ட் விட நீ கட்சிக்காரன் தானு சொல்லிட்டு திமுக காரங்கெல்லாம் கேட்கறேன். நான் இருக்க மக்களுங்க என்னங்க செஞ்சிருக்கீங்க, ஏழு ஆளுங்களாம் நிலக்கூட உழைஞ்சிருக்கு, அதை விட நீங்க பண்ணி தர மாட்டீங்கன்னு கேள்வியெல்லாம் கேட்க உடனே கார்த்தி சிதம்பரம் வந்து ஒரு பேம்ப்ளெட் மாதிரி ஒரு புக்கில் அவட்ட கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஏன்னா பாருங்க தொகுதிக்கு என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, ஏன்னா போராடங்கள் எல்லாமே கார்த்தி சிதம்பரத்தை ஒரு கேள்வி மேல கேள்வி கேட்கறதுனால அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பேம்ப்ளெட் மாதிரி ஒரு புக்கே அடிச்சு வச்சிருக்காரு. அந்த வருஷம் என்ன பண்ண பாருங்க, கேட்டா யாரும் எதிர்த்து கேள்வி கேட்டாலுமே புக்கை கொடுக்கறத கார்த்தி சிதம்பரம் உலகமாவே இங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. இருக்க எம்பி வந்து கார்த்தி சிதம்பரம் இந்த மாதிரி 25 வருஷம் ஆச்சு அந்த நெல்லர் கூட சரி பண்ணுறதே நான் கேட்டேன். கார்த்திக் சிதம்பரம் அவங்களுக்கு நிறைய முன்னாடி எல்லாம் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, அவங்களாம் ஒரு 10 வருஷமா கண்டினியூவா இருக்கிறதுனால இப்போதைக்கு வர்றது வாய்ப்பு கம்மி, ஜனங்கள் வந்து அவங்களை எதிர்பார்க்கல. ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்றியா, நாங்க மக்கள் வந்து நாங்க உங்களை நம்பி நாங்க ஓட்டு போடுறோம், நாங்க ஓட்டு போட்டவளுக்கு என்ன செய்யறீங்க? ஒண்ணும் கிடையாது, நாங்க கூலி வேலை பார்த்தா தான் எங்களுக்கு சாப்பாடு. எவங்க வந்தா சரி, நான் நீ போட்டி போட்டி வரீங்க, அது மக்கள் நன்மை பண்றாங்க எதுவுமே. நீ உங்க காரியத்துல கணக்கு புரிய இருக்கங்க, மக்கள் எது விட்டு போகுது எது வருது அதை பார்க்க படிக்கிறாங்க. இந்த சிவகங்க அதுங்க சிவகங்க மாவட்டம் பெரிய முத்துராமலை மாவட்டம் சொல்றாங்க, கரவடி பாருங்க எப்படி இருக்கு, திருப்பத்தூர் பாருங்க எப்படி இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு. இந்த எல்லாம் ஒரு கக்கூசு கூட போக முடியலங்க, கக்கூச ஒரு கக்கூசு கூட உள்ளவே நுழைய முடியல, அந்த மாதிரி இருக்கு. கார்த்திக் சிதம்பரம் எதுவுமே செய்யலை, இங்கே வரவே இல்லையே தொகுதிக்குள்ள, சிவகங்கைக்குள்ள வராது, ஆலங்குளம் இங்கே விழுந்தாத்தேன். தொகுதிக்கு என்ன சார் செஞ்சிருக்காரு, எந்த அவங்க இது இப்போ 6-7 வட்டம் எம்பி ஆயிருக்காங்க அப்பா மக ரெண்டு பேரும் சேர்ந்து, எந்த ஒரு இதுவுமே கிடையாது தொகுதி வளர்ச்சிக்கு, எந்த ஒரு இதுவுமே வளர்ச்சியே கிடையாது சிவகங்கை தொகுதி வளர்ச்சி இல்லை சார். உளவுத்துறையை வச்சு நிறைய ரிப்போர்ட் எடுத்துருக்காங்க, நம்ம எந்த இடத்துக்கு போனால் ஆதரவு இருக்கும், எந்த இடத்துல வந்தால் எதிர்ப்பு இருக்கும், எதிர்ப்பு இடத்துக்கு போகவே கிடையாது கார்த்தி சிதம்பரம், ஆனால் ஆதரவு இருக்கிற இடத்துக்கு போனாலே கடுமையாக எதிர்ப்பு தான் கார்த்தி சிதம்பரத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. இருந்தால் கூட காங்கிரஸுடைய பலம், அது இல்லாமல் அவருடைய சமூகத்துடைய வாக்குகள், திமுகவுடைய அந்த பலம், கூட்டணி கட்சிகளுடைய பலத்தை வச்சு நம்ம உறுதியாக ஜெயிச்சிடலாம் நம்புறாரு கார்த்திக் சிதம்பரம். எப்படி இருந்தாலுமே கடுமையான ஒரு ஃபைட் வந்து கார்த்திக் சிதம்பரத்துக்கும் சேவி வியாசுக்கும் வந்து நிலவுது. கடைசி ஒரு இறுதி 3 நாட்களில் அவங்க எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க, இறுதியான அந்த யுக்திகள்லாம் என்ன மாதிரி இருக்குங்கிறது தான் முடிவுகளை தீர்மானிக்கிறாங்க. ஆனால் எப்படி இருந்தாலுமே கார்த்திக் சிதம்பரம் நம்ம குறைவான வாக்கு வித்தியாசம் இல்லாமல் ஜெயிச்சிடலாம்னு உறுதியாக வந்து நம்பிக்கிட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு. இந்த கடுமையான வெயிலையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. Any summer holidays kanna call GT Holidays kanna. GT Holidays, South India's number one travel brand.